வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்ப இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐபிஎல் சீசன பத்தி சிஸ்கே அணி வந்து எப்படி வந்து இருக்க போகுது சிஎஸ்கே அணியில வந்து ஒரு சில குறிப்பிட்ட பிளேயர்களை மட்டும் தான் ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போறாங்களா அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பாக்க போறோம் அடுத்த வருஷம் ஐபிஎல் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து பிசிசிஐக்கு வந்து கடுமையான நஷ்டம் தான் வந்து ஏற்பட்டுச்சு எப்படியோ ஐபிஎல் வந்து நல்லபடியா முடிச்சிட்டாங்க ஆனா லாபம் வந்து பிசிசிக்கு வந்து கிடைக்கல அடுத்த வருஷம் வந்து டபுள் ஒன்னுக்கு லாபமா ஈட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐபிஎல் அணியை வந்து கொண்டு வருவதற்கு வந்து முழுமூச்சா வந்து கங்குலி வந்து தயாராகிட்டு வந்து இருக்காரு ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது அணிகள் வந்து களப்பிறங்க போகிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்திங்க அப்படின்னா தலை தோனி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு இப்போ வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்ந்தெடுக்க போகிற ஒரு சிஎஸ்கே டீம் வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து தேவையான ஒரு அணியாக இருக்கும் அப்படின்னு தலை தோனி வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாரு அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்திங்க அப்படின்னா கோர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து புதுசாக வந்து ஒரு திட்டம் பெற்றிருக்காராம் அதாவது வந்து ஜடேஜா ருத்ராஜ் கெய்க்வாட் தீபக் சஹார் ராய்டு டூ மற்றும் சாம் கரன் இந்த ஆறு பேரை மட்டும்தான் வந்து சிஎஸ்கே நிர்வாகம் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து திட்டமிட்டு

வந்து முயற்சி பண்ணுவாங்க கிறிஸ்டின் வந்து ட்ரேட் முறையில் வந்து மும்பை கிட்ட இருந்து சிஎஸ்கே வாங்குவதற்கு வந்து திட்டமிட்டு இருக்காங்களா காரணம் என்ன அப்படின்னா மும்பை இந்தியன் சனியில் வந்து கிரண் பொலாடு டி மற்றும் போல்ட் இவங்க மூணு பேரும் வந்து வெளிநாட்டு வீரர்கள் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதேமாரி வந்து பேட்டிங்னு பார்க்கும்போது ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் டி வந்து ஆடுவாங்க மிடில் ஆர்டர்லையும் பார்த்தீங்கன்னா இசான் கிசான் மற்றும் சூரியகுமார் யாதவ் வந்து இருக்காங்க அந்த மாதிரி சூழல் வந்து கிறிஸ்டினுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைப்பதற்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து கிடையாது அதனால ட்ரேட் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் வந்து சிஎஸ்கே வந்து வாங்கிடுவாங்க எப்போதுமே தோனி வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்து மரட்டாரு அந்த மாதிரி கிறிஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஃபார்ம் அவுட்ல வந்து இருக்காரு அவர் மட்டும் வந்து ல வந்தாரு அப்படின்னா நிச்சயமா தல தோனி வந்து அவர் வந்து உச்சத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ சூழலில் வந்து ஒரு ஆறு பிளேயர் மட்டும் தான் வந்து சிஎஸ்கே வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போறாங்களா தோனிய சேர்க்காம இது போன்ற இன்னும் போல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல வந்து சபஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி